ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட காலை வேலைகள் தான் பார்க்க போறோம். வாங்க காட்டுறேன். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, பேச காட்டுங்க காட்டுங்கன்னு. அதை நான் இன்னைக்கு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போய் மோட்டர் போட்டுக்கலாம். இங்க மணி பிளான்ட் வச்சிருக்கோம், அது கொஞ்சம் வளரவே மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் குரோத் ஆகி வருது. அது கொஞ்சம் லைட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்ப வாச தெளிச்சுக்கலாம். நான் ஓஸ்லதான் கழுவி விடுவேன். நானு இங்கேயும் செடி வச்சிருக்கோம், அதுக்கும் தண்ணி விட்டுக்கலாம். இங்க மாட்டு தொட்டி வச்சிருக்கோம், இதுக்கு நாங்க தண்ணி ஊத்திக்குவோம். இப்ப ரோட்ல எவ்வளவு மாடுகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுது, அதுக்காண்டி நாங்கள் ஒரு தொட்டி வாங்கி வச்சு இதில் மிஞ்சி போன வரிச்ச கஞ்சி எல்லாம் ஊற்றி வைக்கிறது. இங்கே ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்கலாம் இதில் தான் கொண்டாந்து ஊற்றுறாங்க. ஆடு மாடு கோழி எல்லாமே தண்ணி இதில் தான் குடிக்குது. இந்த பிளான்ட்டுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து டிஸ்ட்ரிக்கு உள்ள செடியாம்மா, இது வச்சா கண்டிஸ்டி வராதாம்மா, அப்படிதான் அங்க வாங்கின இடத்துல சொன்னாங்க. இதுதான் நாங்க குப்பை வாளி வந்து இங்க வச்சிருக்கோம். குப்பைக்காரங்க வந்தாங்கன்னா இதை எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்குன்னே ஒரு ஷெட் அடிச்சு இந்த மாதிரி வச்சிருக்காங்க எங்க வீட்டுக்காரு. இப்ப கூட்டி விட்டுக்கலாம். வாசல்லாம் கூட்டிட்டு அடுத்து கோலம் போட வேண்டியதுதான் வேலை. வீட்டு வேலை வந்து இன்னும் பினிஷிங் உருப்படி ஆகல, சும்மா பில்டிங் முடிஞ்சோடனே வந்திருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு வீடு இப்படி இருக்குது. ஃபர்னிச்சர்லாம் இன்னும் ஒண்ணுமே நாங்க என்ன பண்ணல, லாக்டவுன்னால லாக் ஆகி கிடக்குது. யாரையும் வேலைக்கு கூப்பிடவும் கொஞ்சம் பயமா இருக்குது இந்த நேரத்துல. கொரோனானாலதான் நாங்க இன்னும் வேலை பார்க்காம இருக்கோம், அப்படியே குடி வந்தபடியே இருக்கோம். இப்ப ரீசெண்டா தான் வந்தோம் நாங்க இந்த வீட்டுக்கு. எங்க வீட்டுல அங்கங்க ஜாமா இருக்கும், இன்னும் நாங்க அரேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா இன்னும் வீடு வந்து பினிஷிங் ஆகாதனால எங்களால அரேஞ்ச் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ வந்து கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டாச்சு, இப்போ வந்து வச்சுட்டு இந்தமாதிரி எங்கள் பட்டு ஒன்று இருக்குது, டாக்கு, அதை நாங்கள் வளர்க்குறோம். அதை இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். இப்போ பால் வந்திருக்கும், பால் எடுத்துக்கலாம். பால் வரல, வந்தோன்னு எடுத்து காட்டுறேன் நான். எப்போதான் அந்த அண்ணா சீக்கிரம் வந்து போட்டுருவாங்க, அதை வச்சு தான் நான் சொன்னேன் நான். இன்றைக்கி இன்னும் அந்த அண்ணா வரல போல். எங்களோட பப்பி இருக்கு, அதை நான் இப்போ வாக்கிங் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஃபங்கு இதுதான் எங்கள் ஃபங்கு, இதை நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போ வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு, அடுத்தது பால் வந்துருச்சு. இப்போ தான் வந்திருக்கு, நான் பால் எடுக்க போகிறேன். இது ரொம்ப சேட்டை பண்ணும். இது பாருங்க, ஆளுக்கு முன்னாடி ஓடுது பாருங்க. என்னடா பாலுடா இது, பால் 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 பட்டுக்கு பால் காய்ச்சுவோம் வாங்க. இப்ப நம்ம பால் காய்ச்சிக்கலாம்.
மாவு ஓடிடுச்சு, நான் அதை பல்ல போறேன். அதை வலிச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இதாகிட்டு ஓரமா வச்சிடலாம். சுட்டுச்சு, இப்ப டீ போட்டுக்கலாம். இந்த அளவு கொதிச்சா போதும். நான் எப்போதுமே ஏர்லி மார்னிங் 4:30 இல்லைன்னா 5:00 எழுந்திரிச்சிருவேன். நான் எப்போதுமே ரொட்டீனா. இப்போ ஸ்கூல் லீவுங்கிறனால என்னன்னா ஸ்கூல் கிடையாது இல்லையா, அதனால தான் நான் இப்போ 5:30 மேலே எழுந்திரிக்கிறேன். இவ்வளோதான் என்னோட காலை வேலைகள், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you.